மின் வெட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, மின் கட்டணம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் ஈராண்டு கால ஈடு இணையெல்லாம் ஆட்சியில் அதெல்லாம் வருது. இத்தனை ஆண்டுகளாக ஆள்றாங்க, உங்களுக்கு தெரியும். மின் உற்பத்தி மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. மிக அத்தியாவசிய தேவையில்லை ஒன்றாக மின்சாரம் வந்துட்டுது. அதை தடையின்றி இன்னத்த நாட்டு குடிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய ஒன்றிய அளவிலே சொல்லுங்கள், ஏதாவது திட்டம் வச்சுருக்கான்னு பாரு. இன்னும் அணுவுலையே அனல் மின்சாரத்தையுமே கட்டிபிடிச்சிட்டு அழுகுது. நெல் நிலக்கரி விதை கட்டி காற்றாலையில் தயாரிச்சுக்கிற முடியும், சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைச்சிக்கிற முடியும், கடல் அலையை தயாரிக்க முடியும்னு எவ்வளவோ வந்து இயற்கைக்கு கேடில்லாத வந்து மின் உற்பத்தி திட்டங்கள் வந்துட்ட பிறகு அதை நோக்கி விரையாமல் இதை வச்சுக்கிட்டு இன்னும் மின் தட்டுப்பாடு. என்ன பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் மின்சாரம் கட்டணம் கூட்டிகிட்டு தான் இருக்கு. எப்படி அதாவது வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. கணக்கில்லாத வரி, சொத்து வரி, அப்புறம் மின் கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் கட்டண உயர்வு, எரிவாயு உருளை அதாவது சிலிண்டர் விலை உயர்வு, இதில் எப்படி ஆனால் வாயிலேயே வந்து நாங்கள் ஆட்சி சாதிச்சிட்டோம், நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் முதன்மையான மாநிலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். மருத்துவ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீட்டில் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறோம். பொது கலந்தாய்வுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஐரோப்பிய யூனியன் மாதிரி தான் இது இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கலந்தாய்வு, ஒரே கல்விக் கொள்கை, அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, எனக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, அதையெல்லாம் நான் படிக்க முடியாத ஒரு கல்வி எனக்கு எதுக்கு சொல்லுங்கள். ஒரே கலந்தாய்வில் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு பொதுத்திறனுக்கு கூப்பிடுறீங்க, நான் சிற்றூரில் படிக்கிறேன், நீங்கள் முதல் தர ஆசிரியரை எங்கே பணி நியமித்துறீங்க? முதல் தர இரண்டாம் தர ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று ஒரு ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் பண்ணுறீங்க? உங்களுக்கு விளையாட்டு தடல் இருக்குது, கழிவறை இருக்குது, உங்களுக்கு குளிரூட்டி இருக்குது, மின்விசிறி இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லை. விளையாடுறதுக்கும் திடல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பாடத்தையும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் நடத்துவார், எனக்கு அஞ்சு பாடத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துவார், என்னுடைய கல்வி தகரமும் உங்களுடைய கல்வி தகுதியும் ஒன்றா இருக்கும். அப்போ பொதுத்திறன் போட்டியில் நான் வந்து எப்படி வெல்ல முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சிறப்பு பயிற்சி வச்சுக்கிறீங்க, டியூஷன், எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஏழ்மை வறுமையில் இருக்கிறாங்க, நான் பள்ளிக்கூடம் விட்டு போய் மாட்டுக்கு இற வைக்கணும், ஆட்டுக்கு தண்ணி காட்டணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்குது, நான் கிராமத்தில் போய் வேலை செய்யணும், வயலில் வேலை செய்யணும், அது மீதி இருக்கிற நேரத்தில் நான் படிக்கணும். இப்போ மின்சாரம் இல்லாத எத்தனை வீடுகள் இருக்குது, நாங்கள் சிமிலி விளக்கில் படிக்கணும், மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கணும், என்னுடைய கல்வி தகுதியும் உங்களுடைய கல்வி தகுதியும் எப்படி ஒன்றா இருக்கும்? எனக்கு டியூஷன் வச்சுக்கிற காசு இல்லை. அப்போ பொதுத்திறன் போட்டியில் எல்லோரும் ஒன்றா போகணும்னா நீங்கள் தினம் ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி எடுத்து வலுவாக இருக்கீங்க, எனக்கு இடுப்புக்கெல்லாம் விளங்காது, ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி போய் வெற்றி கோட்டை தொடரணும்னு எப்படி சொல்லுங்கள்? எப்போவா ஆடிக்கும் பொங்கலுக்கு நாங்கள் பணியாரம் சாப்பிடுவோம், நீங்கள் தினம் காலையில் இட்லி தோசை சாப்பிட்ற ஆளுங்க, நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க, நீங்கள் உங்களுக்கு வலு ஏற்றிக்கிறதுக்கு கோழி சாப்பிடுவீங்க, எங்களுக்கு எங்கே இருக்குது? சமமான வாழ்க்கை முறையில் சமமான இது இல்லாத போது, அப்புறம் சமமான கல்வி, ஒரே தேர்வு, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? பட்டி தொட்டியெல்லாம் போய் அண்ணாமலை சேர்ந்துருக்காருன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்காரு? நீங்கள் கூட இந்த இடத்துல ஒரு குண்டு வைங்க, உலகம் பிற போய் சேருவீங்க. ஏதா நீங்கள் தம்பி வாழ்க்கையில் வந்து ரொம்ப இறுக்கம் வரும், துயரம் வரும், துன்பம் வரும், அப்போலாம் அது நடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன அளவுக்கு பேச விடணும், அப்போலாம் நீங்கள் சிரிச்சுக்கணும். காந்தி சுரார் பாருங்கள், நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற நகைச்சுவை சம்பவங்கள், நல்லா சிரிச்சுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.